பிரபுரம் இயேசோட முதல் படம் எடிட்டர் படத்தோட அடுத்த படம். என்னோட ஃப்ரெண்டு சுவாசோட விஷுவல்ஸ் கண்ணானா நடிச்சிருக்காரு. ஸோ இது மாதிரி எல்லா வகையிலையும் இந்த படம் என்னோட ரொம்ப பர்சனலான ஒரு ஃபிலிம். இந்த படத்தில் நான் வேலை பார்க்காட்டியும் இது என்னோட படமாக தான் உணர முடியுது. ஏன்னா எனக்கு பிடிச்ச எல்லாருமே இந்த படத்தில் இருக்கிறாங்க. நான் சமீபத்தில் இந்த படம் பார்த்தேன், நான் சமீபத்தில் பார்த்த மிக சிறந்த படங்கள்ல நிச்சயமா இது ஒண்ணு. படம் பார்த்து நீங்கள் அதை சொல்லுவீங்க, கைத்தல்காக சொல்ல நீங்க அதை படம் பார்த்து நிச்சயமா சொல்லுவீங்க. மிகப்பெரிய வெற்றி படம் அமையும். இப்பயே சக்சஸ் வேணும் புக் பண்ணி வச்சுக்கோங்க. கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் நம்பிக்கை இருக்குண்ணா எனக்கு. அதெல்லாம் தாண்டி இது மிக முக்கியமான படமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்ப இருக்கிற சூழல்ல உறவு சார்ந்து உறவு சிக்கல்கள்ல இருக்கிற ஆண் பெண் இதை பத்தின புரிதல் உள்ள இது மிக முக்கியமான படமா நான் பாக்குறேன். நமக்குள்ள நிறைய டிஸ்கஷன்ஸ் இந்த படம் அந்த படம் முடிச்சுட்டு வெளில அப்ப கிரியேட் பண்ணி நினைக்கிறேன். அந்த டிஸ்கஷனை கிரியேட் பண்ணிச்சு நான் பார்த்துட்டு வரும்போது என் மனசுக்குள்ள. ஸோ பிரபு பெரிய பாராட்டுகள் அதுக்கு, மிகப்பெரிய விஷயம் அது பண்ணதுக்கு. ஸோ அவர் அந்த படத்தோட இயக்குனர். ஸோ இது மாதிரி நான் என்ன நிறைய பேசுனதில்ல, ஒரே ஒரு விஷயம் மட்டும் இந்த இடத்துல நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். குட் நைட்டுக்கு முதல்ல எல்லாருக்கும் நன்றி. அதை தாண்டி குட் நைட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதை நான் ஒரு இன்டர்வியூலையும் சொல்லியிருந்தேன். தொடர்ந்து அந்த படம் நடக்கல, நிறைய ரிஜெக்ஷன்ஸ் இருந்தது, அந்த படத்தை வெவ்வேறு காரணங்களால் ரிஜெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு நாள் அழுதுட்டு தான் அந்த படம் நடக்கல, நம்ம மறுபடியும் வேற விஷயம் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் அண்ணன் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, நான் கடன் வாங்கியாலும் இந்த படம் பண்றேன்டா அப்படின்னு சொன்னிச்சு. அன்னைக்கு கடன் வாங்கி அவரோட நண்பர் மகேஷ்ராஜ் வந்து குட் நைட் பண்ணாங்க. இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கு. பட் அங்கோட அது ஒரு விஷயம், பட் அங்கோட அவங்க நிறுத்தல. தொடர்ந்து இப்போ அடுத்து பிரபு ஒரு டெபியூ டைரக்டர், இன்னும் இதுக்கு அடுத்து கம்பெனிஸ் நிறைய டெபியூ டைரக்டர்ஸ் எக்ஸ்ட்ராமரி டேலண்ட்ஸ்லாம் அங்கே உட்காந்துருக்காங்க. நான் அவங்க பேர்லாம் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஆனால் நிறைய டைரக்டர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ இது இன்னும் நிறைய இடத்துக்கு எடுத்துகிட்டு போவோம். அதுக்கு ஆல்வேஸ் ப்ரௌட் ஆஃப் யூ அண்ணா அண்ட் லவிங் ஃபாதர் அண்ட் என்டையர் டீமுக்கும் என்னோட வாழ்த்துக்கள், நன்றி. சாரி சார், இதுதான் ப்ரிப்பேர் பண்ணாமல் வந்ததுனால. ஷான் ஐயா என்னை மன்னிச்சிருங்க ஐயா, ப்ரிப்பேர் பண்ணாமல் வந்ததுதான் பிரச்சனை. ஷான் ஐயாவுக்கு மிகப்பெரிய நன்றி. இந்த படத்தோட சாங்ஸ் எல்லாம் கேட்டேன், உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப சோல்ஃபுல்லாக இருக்கு. அண்ட் மறுபடியும் நான் குட் நைட்டுக்கு நன்றி சொல்லுவோம். நீங்க குட் நைட்டுக்கு வந்ததுனாலதான் ஒரு படமாக பார்த்தாங்க சக்சஸ் மீட்ல சொன்னேன். ஸோ அதுதான் இன்னைக்கும் அவ்வளோ எக்ஸ்ட்ராமரியா இருக்கு. ஆர்ஆர்லாம் அவ்வளோ பயங்கரமா இருக்கு. லிரிக்ஸிஸ்ட் மோகன் அண்ணா அவ்வளோ சூப்பரா இருக்கு. படத்தில் நடிச்ச இந்த ஆக்டர்ஸ் மணியண்ணா பிரிச்சார் பயங்கரமா, கௌரி மேம் அவங்களும் சூப்பராக பண்ணிருக்காங்க, கண்ணாண்ணா ஆல்வேஸ் பிக் ஃபேன் ஆஃப் யூ, அது நடிச்ச ஹரிணி, ஹரிஷ் ராம், நிகிலா, கீதா கலேஷ் மேம், இவங்க எல்லாரும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாரும் நீங்கள் படம் முடிச்சுட்டு வரும்போது இவங்க எல்லா கேரக்டர்ஸும் நீங்கள் மைண்டில் எடுத்து வருவீங்க நம்பிக்கை இருக்கு. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி, தேங்க்யூ. மனிதர்கள் வந்து நிறைய உணர்வுகளால் கட்டமைக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உணர்வுகள் வந்து அன்பாக இருக்கலாம், கோபமாக இருக்கலாம், காதலாக இருக்கலாம், நகைச்சுவையாக இருக்கலாம். இப்படி பல உணர்வுகளின் கட்டமைப்பு தான் வந்து ஒரு மனிதன் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக. நம்மளோட பல உணர்வுகளின் பிரதிபலிப்பாக தான் படங்களை பார்ப்போம். நிறைய படங்களை வந்து தியேட்டரில் பார்க்கும் பொழுது நம்மளை அந்த ஸ்க்ரீனில் பார்ப்போம், மற்றவங்களோட பிரச்சனைகளை அந்த ஸ்க்ரீனில் பார்ப்போம், மற்றவங்களோட சந்தோஷத்தை, அழுகையை, துக்கத்தை, கோபத்தை, ஆத்திரத்தை எல்லாத்தையுமே வந்து ஸ்க்ரீனில் பார்ப்போம். அதுதான் நமக்கும் ஆடியன்ஸுக்குமான, ஸ்க்ரீனுக்கும் ஆடியன்ஸுக்குமான கனெக்ட். நம்ம தமிழ் சினிமா பலவகப்பட்ட உணர்வுகளை வந்து வெளிப்படுத்தியிருக்கு. நிறைய பேருங்களோட, நிறைய ரசிகர்களோட உணர்வுகளோட அதை ஒன்று கலந்து அப்படியே வந்து டிராவல் ஆகிட்டு. சமீபத்த காலமாக நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு முக்கியமான உணர்வாக இருக்கக்கூடிய காதல், காதல் பற்றி சொல்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஒரு ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்து காதல், பார்க்காம காதல், பேசி காதல், பேசாமல் காதல், அவ்வளோ காதல் திரைப்படங்கள் வரும். இப்போ வந்து என்ன ஆயிடுதுன்னா அந்த காதல் திரைப்படங்களை சொல்றதுக்கான நடிகர்களோட வயசு வந்து ரொம்ப முக்கியமான பிரச்சனையா இருக்கு. இங்க நம்ம ஒருத்தரை ஹீரோவா ஏத்துக்கிறதுக்கே ஒரு குறிப்பிட்ட வயசை கிராஸ் பண்ணிடுறாரு. அதுக்கு பிறகு அவருக்கான கதையா வந்து ட்ரக்ஸும் வெட்டு குத்து கொலை இது பண்ணாதான், அந்த ஹீரோவோட பட்ஜெட்டுக்கு அதுதான் பண்ண வேண்டியதா இருக்கு. ஓகே, ஒரு காதல் வச்சு ஒரு நல்ல படம், நல்ல பட்ஜெட்ல ஒரு படம் பண்ணணும் அப்படின்னா அதற்கான அந்த பட்ஜெட்டுக்கான ஹீரோக்களே கிடைக்கிறது இல்லை. இது வந்து இண்டஸ்ட்ரியோட மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு.
இது மாதிரி காலகட்டத்தில் அப்பப்ப அத்தி பூத்த மாதிரி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ், ஏன்னா மேஜரா உள்ள யங்ஸ்டர்ஸ் தான் தியேட்டருக்கு வந்து படம் பார்க்குறவங்க. அந்த யங்ஸ்டர்ஸ்க்கான படங்கள் எப்பயாச்சும் ஒன்று ரெண்டு தான் வருது. அது மாதிரி ஒரு படம் தான் லவ்வர். லவ்வர் நான் படம் பார்த்தேன், இந்த வருடத்தோட மிகச்சிறந்த படம் அப்படின்னு என்னால் சொல்ல முடியும். எத்தனை கனெக்ட். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குற ஒவ்வொரு யூத் ஆடியன்ஸாக இருக்கட்டும், அதாவது காதலிக்கிறவங்களா இருக்கட்டும், கல்யாணம் ஆனவங்களா இருக்கட்டும், வெவ்வேறு கட்டத்தில் வெவ்வேறு சீனில் வேற வேற இடத்துல தன்னை அதோட வந்து ஒத்து பார்த்துக்க முடியும். அப்படி ஒரு படங்க என்ன மாதிரி இதை ரசித்து பண்ணியிருக்காங்க, எனக்கு வந்து பயங்கரமான ஆச்சரியம். அந்த 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 இயக்குனர் அந்த ஒவ்வொரு தளத்துலேருந்து ஒவ்வொரு கேரக்டரை வந்து செதுக்கின விஷயமா இருக்கட்டும், சின்ன சின்ன பாசிங் கேரக்டர் கூட வந்து வேற வேற இடத்துல அப்படியே கனெக்ட் ஆகிட்டே போக முடியும். ஒரு ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸில் வந்து ஒரு பொண்ணு வந்து ஒரு பொண்ணோட கேரக்டர் ஒன்று வந்திருக்கும், ஒரு ட்ரெடிஷ்னலுக்கும் ட்ரெண்டியாக இருக்கிறதுக்குமான கனெக்டை வந்து அவ்வளோ அழகாக, சாரி அவங்களோட பேர் தெரியல, அவ்வளோ அழகாக அந்த கேரக்டரை வந்து வெளிப்படுத்திருக்காங்க. இப்படி ஒவ்வொரு விஷயமும் சொல்லிகிட்டே போகலாம். அதில் ரொம்ப முக்கியமான விஷயம், நான் ப்ரொடியூசர்களை பற்றி சொல்லி ஆகணும். குட் நைட்னு ஒரு படம் போன வருஷம் கிட்டத்தட்ட 78 நாட்கள் தியேட்டரில் ஆர்கானிக்காக, ஒரு ஷோவோட ஃப்ரைடே மார்னிங் ஒரு ஷோவோட ஓப்பன் ஆன படம், சாட்டர்டே 5 ஷோவாக வந்த ஒரு படம் குட் நைட். அதாவது அசல் வெற்றினா அதுதான், அது ஒரு படமாகவே 6 படத்தோட ஒரு படமாக வந்துச்சு. அது வரைக்கும் அந்த படத்தை வந்து பெருசாக வந்து யாருமே கண்டுக்கல. வந்த ஒரே நாளில் ஒட்டுமொத்த ப்ரெஸ்ஸாக இருக்கட்டும், ஒட்டுமொத்த ஆடியன்ஸாக இருக்கட்டும், அந்த படத்தை கொண்டு போய் மிகப்பெரிய வெற்றிக்கான இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டினாங்க. போன வருஷத்தோட மிகப்பெரிய ஃபீல் குட் மூவியாக அந்த மூவி வந்துருந்துச்சு. அந்த படம் வெளியாகி கிட்டத்தட்ட 78 நாட்கள். அப்போ வந்து நிறைய சொல்லணும், நம்ம யுவராஜ் பிரதர் அண்டு மகேஷ் பிரதர் ரெண்டு பேரை பற்றி. அவ்வளோ ஒரு அந்த படத்தோட பர்சனல் கனெக்ட் யுவராஜ் பிரதருக்கு. அந்த படம் வந்து வரும் பொழுது நேராக வந்து எடுத்தோன்னே ரிலீஸ் எடுத்துட்டு வந்து என்கிட்ட பேசும் பொழுது, ஃபஸ்ட்டு சேட்டலைட் டிஜிட்டல் முடிச்சிங்களா அப்படின்னு கேட்டேன். பர்டிகுலராக கேட்பேன், விஜய் டிவி சௌரி பிரதர் பார்த்துட்டாரா, ஃபைனல் பண்ணிட்டாரா அப்படின்னு. கண்டிப்பாக ஃபைனல் ஆகிடும், இல்லை இல்லை சேட்டலைட் டிஜிட்டல் முடிக்காமல் வராதிங்க, ஏன்னா இன்னைக்கு வந்து தியேட்டர்களோட பொசிஷன் வந்து என்னவாகவே இருக்கு, எப்போ வந்து ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகி எப்படி வருவாங்க, இல்லை 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 சார் நான் இந்த படம் வந்து கண்டிப்பாக சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போய் விஜய் டிவி அப்ரோச் பண்ணுறாங்க, நல்ல கண்டென்ட் அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க, படம் இமீடியட்டாக ஓடிடி சேட்டலைட் விற்கிது. அதுக்கு வந்த பிறகும் வந்து அவ்வளோ ஒரு போராட்டத்தோடு அந்த படம் வந்து ஒரு 6 படங்களோட ஒரு படமாக வந்து வெற்றி பெற்று நிற்குது. அந்த வெற்றி பெற்று நிற்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த டீம் வந்து அந்த வெற்றியை நான் வந்து செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம், இல்லைன்னா சாரி நாங்கள் வந்து அடுத்த படம் ஷூட்டிங் போயிட்டோம் அப்படின்னாரு. என்ன ஒரு கான்ஃபிடென்ட். அடுத்த படத்தோட ஷூட்டிங் எங்கே இருந்தாச்சு, இதில் சக தயாரிப்பாளர் அவர் மகேஷ் பிரதர் தான், அவர் அல்டிமேட்டு, அவர் கூலா, அண்ணா இந்த படம் ஷூட்டிங் போயிட்டுருக்கு, எவ்வளோ பணம் கேட்டாலும் வீட்டிலேருந்து தருவாங்க, ஆனால் நான் ஃபர்தராக இந்த படத்துக்கான பணத்தை வீட்டிலேருந்து கேட்க மாட்டேன், எனக்கு குட் நைட் ஓடிக்கிட்டு இருக்கு, இந்த படத்துலேருந்து நீங்கள் பணம் அனுப்ப நான் ஷூட் பண்ணிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னாரு. மிகப்பெரிய ப்ரெஷர் ஆயிடுச்சு. இது வந்து என்னன்னா படம் நல்லா ஓடுது நிறைய கலெக்ட் ஆகுதுங்கிறத விட அங்கே ஷூட்டிங் போயிட்டு இருக்குன்னா நான் வந்து வேற வீட்டில இருந்தெல்லாம் பணம் கேட்க மாட்டேன், அப்பா எவ்வளோ பணம் கேட்டாலும் கொடுப்பாங்க, நான் ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன், இதோட அமௌண்ட் வந்து எனக்கு வந்து ஷூட்டிங்க்கு வந்துடுறேன்னு சொல்லிட்டுவார். மண்டே மார்னிங் ஒரு மெசேஜ் போட்டுருவாரு, ஒன்றும் அவசரம் இல்லைன்னா வெனஸ்டே ஈவினிங் தான் செட்டில் பண்ண போறோம், ஒரு 50 லட்சம் ரூபா அனுப்பிச்சு வச்சிருங்கன்றாரு. அது வந்து என்னன்னா சந்தோஷமா இருந்துச்சு, படம் போட்ட இடம் பூரா அப்படியே ஃபுல்லாகி போயிட்டே இருந்துச்சு. அப்போ அடுத்தது வந்து அந்த 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 படத்து அந்த படம் முடிச்சுட்டு லவ்வர்னு ஒரு படம் எடுக்கிறாங்க. அந்த படம் எடுத்த பிறகு கிட்டத்தட்ட இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு கேட்காத டிஸ்ட்ரிபியூட்டர் யாருமே கிடையாது, ஒருத்த பாக்கி இல்லை. பல கோடி ரூபா எம்ஜியோட பல டிஸ்ட்ரிபியூட்டர்கள் ரிலீஸ்க்கு முன்னாடி கேட்ட படம் லவ்வர். நான்லாம் இப்போ படம் பார்த்துட்டு இந்த படத்தை பற்றி கான்ஃபிடென்ட்டாக பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த படத்தை இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கு இந்த படத்தோட செய்திகளை கேட்டதுக்கு பிறகு பல கோடி ரூபா ஆஃபர் பண்ணி அத்தனை டிஸ்ட்ரிபியூட்டர் வேலை பேசும்பொழுது யுவராஜ் பிரதர் வந்து என்கிட்ட சொன்னார், நிறைய ஆஃபர்லாம் வந்துகிட்டு இருக்கு
ஆனால் நான் வந்து இந்த படத்தை, நான் லவ்வருங்கிற ஒரு படத்தை வந்து எடுத்துகிட்டு வரும்போது அந்த படத்துக்கு வந்து அவ்வளோ சப்போர்ட்டாக இருந்தீங்க. எனக்கு இந்த படம் எம்ஜி கொடுத்து சம்பாதிக்க வேண்டிய படம் கிடையாது. நான் இந்த படத்தை ஓன் ரிலீஸ் பண்ணுவேன், சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி மூலியமாக ரிலீஸ் பண்ணுவேன்னாரு. அதுக்கு முதல் நன்றி யுவராஜ் பிரதருக்கு. அப்போ கூட எனக்கு வந்து எப்போதுமே வந்து ஒரு சின்னதாக ஒரு செகண்ட் தாட்லேயே இருப்பேன், பிரதர் பார்த்துங்க எம்ஜி வந்துச்சுன்னா முதல்ல சேஃப்டி ஆகணும், நம்ம நிறைய டிராவல் பண்ண போகிறோம், நீங்கள் ரெண்டு கம்பெனியும் சேர்ந்து நிறைய படம் பண்ண போகிறீங்க, நாளைக்கு ஃபியூச்சரில் கூட பண்ணிக்கலாம், பெரிய எம்ஜி வந்தால் ஆஃபர் வந்தால் விட்டுறாதீங்க, இன்னைக்கு வந்து எம்ஜியில் ஒரு படத்தை கேட்குறதே பெரிய விஷயம், இல்லை சார் நீங்கள் படம் பாருங்க அப்படின்னு. நான் போய் ஒரு அந்த படம் பார்த்தேன், லாஸ்ட் சண்டே படம் பார்த்தேன். அப்படி ஒரு எக்ஸலண்டான மூவி, எக்ஸலண்டான மூவி. எனக்கு அந்த படத்தோட ட்ரெய்லரை மட்டும் எனக்கு முன்னாடி காமிச்சாரு. ட்ரெய்லரில் ஒரு டயலாக் நம்ம சகோதரர் மணிகண்டன் பேசியிருப்பார், அவர் என்ன நடிச்சிருக்காரோ அதை விட மூணு மடங்கு அவரோட குரல் நடிக்கும்.